வந்தேன். ஸ்ட்ரைட்டாக இப்போ எங்கே போனோம்? ஸ்னைப்ஸ் தான். இன்றைக்கி வியாழக்கிழமில்ல, ஸோ வியாழக்கிழமை வந்து சாய்பாபா கோயில் போகிறது இதுக்கப்புறம் ஒரு பழக்கமாக வச்சுக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு 4 வாரமாக 4 வீக்ஸாக போயிட்டு தான் இருக்கேன். ஆண்டோ வந்துட்டா நினைக்கிறேன், கால் பண்ணுறோம். ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்னைப்ஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சுல, மிரரில் நின்று நான் வீடியோ எடுத்து ஸ்னைப்ஸ் வந்து டெய்லி ஸ்னைப்ஸ் வரும், ப்ளாக் எடுக்கிறோம், போடுறோம். ஆனால் நான் இது வரைக்கும் வந்து ஸ்னைப்ஸில் என்ன போடுறேன்றது ட்ரெஸ்ஸு காட்டினதே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், நான் என்னென்ன அவுட்ஃபிட்ஸ் போடுறேன்றது. ஸோ இப்போ போட்டிருக்கிறதும் ஸ்னைப்ஸ் காஸ்ட்யூம் தான், பேண்ட்டு ஷூ எல்லாமே ஸ்னைப்ஸ் காஸ்ட்யூம்ஸ் தான். ஸோ இப்போது இந்த மாடல் இருக்குது தெரியுமா, இந்த ட்ரெஸ்ஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன். 1, 2, 3, 4, 5. அப்புறம் நான் போட்டுட்டு இருக்கிறது ப்ரெஷ் காட்டன் கேஷுவல் சன் ஷர்ட்ஸா? கேஷுவல் ஷர்ட். ஓ, அப்படியா? நான் இனி ஃபுல்லாக இதெல்லாம் காட்ட போறேன். நான் போடுறதுக்கு இல்லை, நீங்கள் இதுக்கு எல்லாம் பேர் வச்சுருக்கீங்களா? உங்கள் பேரை கேட்கறதுக்கு தான். எங்கள் பேர் என்ன? உன் பேர் சாந்தா, அதை கேட்கல, ட்ரெஸ்ஸு பேரை கேட்டேன். நீ வேறுதுன்னு ஃபேன் போடுற, பட் ஆனால் நான் பேசுறது நாய்ஸ் வருமே. அப்புறம் இதான் 6வது சட்டை, இதை தான் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். அந்த முனை 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 அந்த முனையா? ஓகே. ஈ ஆண்டோ, அன்னைக்கு நீ ரெட்டு ரெட்டு, இன்றைக்கி ரெட்டு ரெட்ரா? சாமோட ஃபைட்டர் நேமு ரெட் ரெட். நடுவில் தான் இவ்வளோ நேரம் ஒழுங்காக மாட்டி இந்த ஆண்டோ ப்ரோவை குழப்பி விட்டு நான் மாட்டுறேன்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்து எப்படி அங்கே மாட்ட முடியும்? அன்னைக்கு அது என்ன தப்பா மாட்டிக்கிட்டு? ஏய், ஜிக்ஜாக் வந்து தப்பு நான் சொல்லவே இல்லை. கார்னர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஜிக்ஜாக் நான் தான் பாதி ஏன் வெளில வந்துச்சு, வரக்கூடாது இல்லை. இது அப்பயே வெளியே வந்துச்சு, நீங்கள் போடும்போது என்னமோ நான் போடும்போது வெளில வந்த மாதிரி பேசுகிறேன். இல்லை, அதுதான் உட்காந்து பார்த்ததுல இப்படி வராது, அப்படி தான் போடணும், நீ தானே சொன்னேன். போட முடியாது, இது போட்டாச்சுல முன்னாடி. இப்போ பார்த்து முன்னாடி வெளியே வந்துச்சு, நாங்கள் எதுவும் பண்ணுறேன் வெளியே வந்துச்சு. என்ன கேட்குற? அப்படி போட்டு தான் வெளில வந்துச்சு. இருக்கு பல தடைகளை தாண்டி ஆஃப் அண்ட் ஆஃப் ஃபுல்லாண்டா செகண்ட் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டோம். எத்தனை இருக்கு? 6 பீஸ் ஃபுல்லாண்டாடா இது. 1, 2, 3, 4, 5, 6. இது நல்லா இருக்குல்லடா கலரு. இது இதெல்லாம் இந்த கலர் போட்டுக்கோடா. வேணாம் வேணாம், நீயே போட்டுக்கோதை. சாந்தா, இப்போ நான் ஒரு பேட்டர்ன் போட்டேன்ல, இதோ மேலே எனக்கு எடுத்து குத்தி. இதோட பேர் என்னது? பிரிண்டடா? அவ்வளோதானா? ஏதோ பேர் சொல்வியாடா நீ கேப்ஷனில் போடும்போது. சரி, இது என்ன சட்டை? டிஜிட்டல் பிரிண்டா?
என்னடா இது ஆறு ஆறு சட்டையாக எத்தனை வரியாடா? அப்புறம் இது ஐயா நீங்கள் எடுக்கிற விலாகில் நான் என்னென்ன காஸ்ட்யூம்ஸ் போடுறேன்னு காட்டலான்னு. ஓ, மேரேஜ் ஆகும்ட்டு யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லு ப்ரோ. இந்த கொஸ்டின் அப்படியே நான் இவரை பார்த்து கேட்குறேன். சொல்லுங்கள், என் கேள்விக்கு என்ன பதில்? கொஸ்டின் மார்க். இது நான் பதில் வராது. இதுவே ஒரு கேள்வி எனக்கு முடியுதா? உனக்கு தெரியுமா? தெரியுமே. கரெக்டாக நீ என்னென்ன பேச போகிறேன்னு உனக்கு தெரியுமா? ஆ, தெரியுமே. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ என்ன பேசுறேன்னு தெரியும். தெரியும். சரி, இன்னைக்கு நீ இப்போ தெரியும் தெரியும்னு இந்த பேசுவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமா? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் இப்போ கொண்டாது மாதிரி யோசித்தேன். இன்னும் ரெண்டு பேசலாம். அதானே யோசித்தேன். அதே அது இல்லை, நேற்றே தெரியும். எப்பயோ இல்லை, இப்போ நாளைக்கு நடக்க போகிறது இப்போ நீ கேட்டதுமா? நாளைக்கு என்ன தெரியும்? என்னைக்கு நடக்கும்ல? நீங்கள் இல்லை, ஒரு விஷயம் கன்ஃபார்ம்னா அது என்ன என்ன நடக்கும் அதுக்கு எதுவும் பிளான் பண்ணி? நாளைக்கு நாளைக்கு நம்ம நடக்க போகுது. போனால் நடக்கும். எப்போ? ஆ, எப்பயோ நடக்க போகிறது. நம்ம இப்பயே பிளான் போடாதான் அது பக்காவாக நடக்கும். பிளான் பண்ணி எதுவுமே நடக்காது. நடந்தாதான் பிளான் பண்ணி. இப்போ ஒரு ட்ரிப்பு போட்டால் பிளான் பண்ணி நடக்குமா? ஆ, உடனே நடக்காது. எனக்கு நடக்கும். உனக்கு நடக்குமா? என்ன ட்ரிப்பு? ஏன் ட்ரிப்பு? அது மேலே போயிடும். கொடைக்கானல் தவிர நீ எது வேணால் சொல்லிப்போ. கொடைக்கானல் நான் போகவே இல்லையா? அதான் கேன்சல் ஆயிடுச்சு நிறையா வாட்டி. ஆமாம்ல, நீ நடுவில் போகிறதுனால அதான் கேன்சல் ஆயிடுச்சு. நிறையா வாட்டி போயிருக்கிறேன், அது வேறு. பாவம் எங்கள் ப்ரோ வண்டி. நீ ஃபுல்லாக கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வந்திருக்காப்பில்ல. இன்னும் நிறைய சொல்லியிருக்கேன். உங்களோட மன உளைச்சலுக்கு ஏதாச்சும் ஒரு இது மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து சொன்னாங்க. சாந்தா ஓபி எடுத்துக்கனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இது அப்பட்டமான போய் இல்லைண்ணா. அவனும் வேலை செஞ்சேன். நான் இது சாந்தா வந்து இல்லவே இல்லை கூட. இல்லையா? ஆமாம், இல்லையா? காலையிலேருந்து மேலே தான் இருந்தேன். பார்த்துக்கோ. என்ன பாட்டு? நம்ம ப்ரோ வந்து அனல் ப்ரோ வந்துட்டு நவீன் ப்ரோ பாட்டு பாடுவார், அதுக்கேற்ற மாரி அனல் ப்ரோ வந்து ஆக்டிங் பண்ணுவார். ஆக்டிங் பண்ணுவாரா? ஆமாம், டான்ஸ் ஆடுறீங்க. டான்ஸா? நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பார்க்க நடந்துட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து குதிக்கலமாக இருக்கும். கூடிய சீக்கிரம் சாந்தா ஒரு சேனல் ஆரம்பிப்பான். வ்ளாக் எடுக்கிற பார்த்து என் வ்ளாக் அவனே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஒன்று பண்ண போகிறேன்னா, அனல் ப்ரோக்கு மீட்டிங். மீட்டிங்கா? ஆமாம் சி, ஒரு டீலிங். அதோட ஷார்ட்ஸை அது ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் மினி விளாகாக எடுத்து போட்டு நான் போட போகிறேன். அதுக்கு வந்து காப்பி ரைட்ஸ் க்ளைம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லை அப்படி விளாகில் ரெக்கவரி கொடுத்து நான் காப்பி ரைட்ஸ் க்ளைம் பண்ண மாட்டேன்னு என்னோடய வீடியோக்கு. விளாகில் ரெக்கவரி கொடு, நீ பண்ணு ஃபஸ்ட்டு. நான் அதை பார்க்குறேன். பண்ணுறேன். காப்பி ரைட்ஸ் தானே? சரி, கொடுக்க மாட்டேன். நீ பண்ணுற, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். இரு, பழைய தொழிலுக்கு வந்துட்டு. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போனாரோ அப்படி இருட்டு போனாரோ. சாய்ப்பு பசங்க விடாட்ட. சரிடா சாந்தா, பாய் 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 பாய்டா. ஓல்டு மாடல். ரொம்ப நாள் கழிச்சு பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த ட்ரெஸ் தூக்கி போட்டீங்களே, அதுதான் வேற பெருசா எதுவும் இல்ல. ஸ்னைப்ஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். ஸோ எஸ், ஸ்னைப்ஸ் முடிச்சு இதே தான் அவங்க சொல்லிட்டு கலாச்சிருந்தாங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போனதே இப்படி போனை பிடிச்சிட்டு ஸ்னைப்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. எஸ், ஆமா, ஸ்னைப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ஃபங்க்ஷன் போற மாதிரி பிளான் இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப டயர்டானதுனால வீட்லேயே நான் சாப்பிட்டேன், ஃபங்க்ஷன் போல். ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. எனக்கு தொடர்ந்து ஒரு 4 நாளாக தலைவலிக்குது. அநேகமாக வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நானும் கண்ணாடி போட்டு விட்ருவாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிக்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உட்காந்து ஃபுல்லாக ஃபோன் நோண்டுவேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. முடி அதிகமாக வச்சுருந்து தலைவலி வந்தால் ஒரு லாஜிக் இருக்குது. முடியே இல்லை ஆனால் டெய்லி தலைவலிக்குதுன்றது தான் வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதுதான் சரி ஹாஸ்பிட்டல் போயே பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படியாவது இந்த இதனாலே வந்து நான் இப்போல்லாம் நைட் எடிட் பண்ணுறதே இல்லை. காலையிலே ஏஞ்சி ஒரு 9:30 ஏஞ்சி எடிட் பண்ணுறேன். அதனால தான் சில நேரத்தில் வந்து கரெக்டாக வீடியோ 11:00 வராமல் இருந்தது. ஸோ அதனாலே வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கேன். இன்றைக்கு போகிறேனா இல்லை எப்போ போகிறேன்னா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் போல். டெய்லி நைட் இந்த தலைவலி வர்றதுலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வெளியே தான் கிளம்புறேன். வீடியோ முடிக்கல.
சாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குத்துவாங்களா டாட்டோ கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கான் போல். ஸோ அதான் பென்சில்லாம் வாங்க போகிறான் அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு வந்து கரனுக்கு தான் குத்துவேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இப்போ வந்துட்டேன், வந்து இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன். சாப்பிட்டு இப்போ அவ்வளோதான், சரி வீட்டில் தான் இருக்க போகிறேன், ப்ளாக் முடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் கால் பண்ணி கூப்பிட்டதும் சரி ஓகே வாடா போகலாம் அப்படின்னு. 9:30 ஆகுது, தெரில இருக்குமான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். நான் அப்படியே அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நீ டாட்டோ கற்றுக்கிறதுக்கு பென்சில் வாங்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா நீ வந்து ட்ரெஸ் எடுத்துன்னு இருக்க. இந்த கலரில் இந்த கலர் எடுத்துக்கடா, பிளாக்லாம் எப்பவுமே எடுக்கிற கலர் தானே. நீ இந்த ட்ரெஸ்ஸே எப்பவுமே எடுக்கிற ட்ரெஸ் மாதிரி தான் எனக்கு இருக்குது. பென்சில் வாங்கலான்னு போயிட்டு ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா எங்களுக்கு கடை தெரியல, சுற்றி பார்த்தோம் ஆனால் கடை எங்களுக்கு தெரியல. நான் நினச்சேன் அப்சரா பென்சில் இந்த நட்ராஜில் இருக்கும், இதுலேயே வரைஞ்சா போதுமே. அவன் சொன்னான் வேறு பென்சில் பென்சில்னு சொன்னான். ஸோ எங்களுக்கு கடை எதுவும் தெரியலையா. ஸோ தெரிஞ்சவங்க யாருன்னா கூட்டிகிட்டு போனால் தான் அவனுக்கு தெரியும்ட்டு அப்புறம் பிளான் சேஞ்ச் ஆகி அப்புறம் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு ட்ரெஸ் எடுத்து இப்போ தான் வந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். அண்ட் அவ்வளோதான் காய்ஸ், நானும் கிளம்புறேன். தலைவலி அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. போய் படுத்து தூங்க போகிறேன், காலையில் தான் வந்து எடிட் பண்ண போகிறேன். சொல்ல முடியாது, காலையில் வீடியோ லேட்டாக கூட நான் அப்லோட் பண்ணலாம், என்ன தூங்கிடுவேன். ஓகே, டாடா, பை பை, டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ. பை.